தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் போதை மருந்தினுடைய பயன்பாடும் அதற்காக அடிமையாகிறவர்களின் தொகையும் அதிகமாகி வருவதை நினைக்கும் போது கவலையும் வருத்தமும் கூடவே செய்கிறது. கடந்த ஆட்சியில் இது பற்றி போதிய கவனம் செலுத்தாமல் விட்டது காரணமாக இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், நாம் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறோம் என்பது மட்டுமே இப்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல். இந்த அடிப்படையில் தான் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். ஏதேனும் ஒரு திட்டத்தை தொடங்குவதற்காகவோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காகவோ இந்த கூட்டத்தை நாம் இதுவரையிலே பலமுறை கூட்டியிருக்கிறோம். ஆனால் இன்று போதைப்பொருள் தடுப்புக்காக கூட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், இது வருங்காலத்தில் மாபெரும் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்கிற காரணத்தால் தான். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நம் முன்னால் இருக்கக்கூடிய அழிவு பாதையான போதை பாதையை நமது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி தடுத்தாக வேண்டும். அதற்கான உறுதியை எடுத்தாக வேண்டும். போதை மருந்துகள் நம் மாநிலத்துக்கு நுழைவதை தடுத்தாக வேண்டும். அது பரவுவதை தடுத்தாக வேண்டும். விற்பனையாகுவதை தடுத்தாக வேண்டும். பயன்படுத்துவதை தடுத்தாக வேண்டும். பயன்படுத்துபவர்களை அதிலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்தியாக வேண்டும். புதிதாக ஒருவர் கூட இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிடாமல் முனைப்புடன் இளைஞர் சமுதாயத்தை பாதுகாத்திட வேண்டும். இந்த உறுதியை மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை நம்பி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒப்படைத்துள்ளேன். நீங்கள் தான் அந்த உறுதியை எனக்கு வழங்கிட வேண்டும். போதைப்பொருள் நடமாட்டத்தில் குஜராத்தை விட மகாராஷ்டிராவை விட தமிழகம் குறைவுதான் என்று நான் சமாதானம் அடைய தயாராக இல்லை. ஒரு சிறு துளியிருந்தாலும் போதைப்பொருள் நடமாட்டம் ஒருவர்களுக்கு அடிமையானாலும் அது அவமானம்தான். எல்லாவற்றிலும் வளரும் தமிழ்நாடு போதை போன்ற எதிர்மறையான விஷயங்களை வளர்ந்துவிடக்கூடாது, வளரப்பட்டு விடவும் கூடாது. போதை என்பத நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. உடலுக்கு கெடுதியான போதைப் பொருள், அதனால் கெடுதல் தான் என்ற பொருளில் நான் சொல்கிறேன். போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். அந்த காரணத்தில் பொருள் உள்ளதா என்றால் இல்லை. படிப்பு சரியாக வரவில்லை, மனக்கவலை ஏற்படுது, வாழ பிடிக்கவில்லை, இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இவை அனைத்தும் கவைக்கு உதவாத காரணங்கள் தான். கோடிக்கணக்கான மக்கள் தன்னம்பிக்கையும் மன உறுதியை மட்டுமே வைத்து வாழும்போது ஒரு சிலர் மட்டும் அது இல்லாத காரணத்தால் போதையின் பாதையில் தீர்வு கிடைக்கும் என்று சொல்வது கோழைத்தனமே தவிர வேறல்ல. போதை என்பது அதனை பயன்படுத்தும் தனி மனிதனின் பிரச்சனை அல்ல, அது சமூக பிரச்சனை. போதைப் பொருள் என்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் சமூகத்தில் குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான். ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்தி விழுந்து கிடப்பதால் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடாது. போதைப் பொருள்தான் கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்கு தூண்டுதலாக அமைந்துவிடுகிறது. இத்தகைய குற்றம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் போதையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது போதை மருந்து உட்கொண்ட நிலையில் இந்த குற்றத்தினை செய்திருப்பார்கள். போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்தல் என்பது கூட்டு நடவடிக்கை. போதைப் பொருள் பழக்கம் என்பது ஒரு சமூக தீமை. ஆகவே இந்த சமூக தீமையை நாம் அனைவரும் சேர்ந்துதான் தடுத்தாக வேண்டும். போதை மருந்தை பயன்படுத்துபவர் அதிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டவர் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை போதைப் பொருளை பயன்படுத்தாமல் கண்காணிக்க வேண்டும். இதே கடமை பள்ளி ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. இதே பணி கல்லூரி நிர்வாகத்துக்கும் இருக்கிறது. வியாபாரிகள் கடைக்காரர்களும் போதைப் பொருளை விற்க மாட்டேன் என உறுதி எடுக்க வேண்டும். போதைப் பொருள்கள் பள்ளி மற்றும் கல்லூரி அருகே விற்பனை ஆகாமல் கண்காணிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகமானது தனது எல்லைக்குள் இப்பொருள்களின் நடமாட்டத்தை தடுத்தாக வேண்டும்.
காவல் நிர்வாகமானது போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தாக வேண்டும். போதைப் பொருள் விற்கும் வியாபாரிகள் அனைவரையும் காவல்துறை கைது செய்தாக வேண்டும். அவர்களது மொத்த சொத்துக்களுமே முடக்கப்பட வேண்டும். மாநிலம் விட்டு மாநிலம் கடத்தி வருவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும். போதையின் தீமையை மருத்துவர்கள், குறிப்பாக மனநல மருத்துவர்கள் பரப்புரை செய்திட வேண்டும். போதையில் விழுந்தவர்களை மீட்கும் பணியை சமூக நல அமைப்புகள், அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் செய்தாக வேண்டும். போதையிலிருந்து மீள்பவர்களுக்கு மறுவாழ்வு வழங்கப்பட வேண்டும். இவ்வளவு காரியங்களை ஒரு சமூகம் மொத்தமும் செய்தாக வேண்டும். அப்படி ஒரு சேர அந்த சமூகம் இயங்கினால்தான் போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்க முடியும். இதை நான்